అస్సలాము అలైకుం ఫ్రెండ్స్, వెల్కమ్ బ్యాక్ టు ఫుడ్ ఎక్స్పో. నా అన్నకి పాక పోర రెసిపీ இந்த ஏபிசி ஜூஸ். இந்த ஏபிசி ஜூஸை நம்ம டெய்லி எடுத்துக்கிறதுனால நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அது என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு உங்களுக்கு இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். இப்போ இந்த ஜூஸை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸ்: ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பீட்ரூட், சி ஃபார் கேரட். ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இந்த மூணையும் நம்ம நல்ல தோலெல்லாம் சீவி மீடியம் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மூணையும் மிக்சி ஜாரில் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம வடிகட்டிடலாம், இல்லை வடிகட்டாமலும் குடிக்கலாம். வடிகட்டாமல் குடித்தோம்னா ரொம்ப பெட்டர். ஃபில்டர் பண்ணாமல் குடித்தோம்னா நமக்கு அதில் உள்ள நார்ச்சத்தெல்லாம் கிடைக்கும். நான் கொஞ்சம் லெமனும் ஒரு ஸ்பூன் ஹனியும் சேர்த்துருக்கேன். நம்ம இது சேர்க்காமலும் குடிக்கலாம். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி ஆப்பிள், பீட்ரூட், கேரட் வந்து நமக்கு ஸ்வீட்டாக தான் இருக்கும். இப்போ ஏபிசி ஜூஸில் உள்ள ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்பிள் சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு பார்க்கலாம். டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்றதுனால நமக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட எந்த நோய் வராமலும் நம்ம உடலில் உள்ள கழிவுகளெல்லாம் வெளியேற்றி உடல் ஆரோக்கியமாக இருக்க நல்லா ஹெல்ப் பண்ணுது. இப்போ பீட்ரூட்டோட பெனிஃபிட் பற்றி எல்லாருக்குமே தெரியும், அது எவ்வளோ ஹெல்த்தியானதுன்னு. இதில் இருக்கிற விட்டமின்ஸ் எல்லாம் நம்ம பிளட்டை ப்யூரிஃபை பண்ணி பிளட்டை அதிகரிக்க நல்லா ஹெல்ப் பண்ணுது. அதனால் டெய்லி நாம் உணவில் சேர்த்துக்கிறதுனால நமக்கு ரொம்ப நல்லது. நம்ம கேரட்டில் உள்ள பெனிஃபிட்ஸ் என்னலான்னு பார்க்கலாம். கேரட் வந்து கண்ணுக்கு, ஹேருக்கு, ஸ்கின் டோனுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி டைஜஷனுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுது. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய இந்த ஜூஸை வாரம் ரெண்டு முறையாவது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷால்லா வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.